Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் இதுவரைக்கும் 300க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் பலரை தேடும் பணிகளும் தீவிரமாக நடந்து வருகிறது. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தோண்ட தோண்ட மனித உடல்கள் தென்படுவது பார்ப்பவர் நெஞ்சங்களை பதறச் செய்கிறது. அதேவேளை எவ்வித இடர்பாடுகளையும் பொருட்படுத்தாமல் மீட்புக் குழுவினர் நூற்றுக்கணக்கானவர்களை மீட்டு வருகின்றனர். தவிர இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஒரு பூ பூக்கத்தான் செய்கிறது என்கிற பிரபஞ்சனின் வரிகளைப் போல பல நெகிழ்ச்சியான சம்பவங்களும் அரங்கேறி வருகிறது. மாநில எல்லைகளையும் தாண்டி கேரளாவுக்கு உதவிகள் குவிந்து கொண்டிருக்கிறது. உலகெங்கிலும் கேரளாவுக்காக பல கோடி கைகள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றன. அதே வேளையில் இடுக்கி மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் தாய் ஒருவரின் செயல் கேரள மாநிலத்தையும் தாண்டி மானுடத்தை நேசிக்கும் அனைவரின் இதயங்களிலும் நம்பிக்கையை விதைத்திருக்கிறது. கேரளாவைச் சேர்ந்த இடுக்கி மாவட்டத்தின் உப்புதாரா என்கிற பகுதியைச் சேர்ந்தவர் பாவனா என்கிற இளம் தாய். இவருக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இவரின் கணவர் சஜின் பராகரா என்பவர் நேற்று முன்தினம் தன் முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருந்தார். அதில், பச்சிலம் குழந்தைகள் யாருக்கேனும் தாய்ப்பால் தேவைப்பட்டால் என்னை அணுகுங்கள், என் மனைவி அதற்கு தயாராக இருக்கிறார் என கூறியிருந்தார். இது பற்றி கூறியுள்ள பாவனா, வயநாடு துயரத்தை அறிந்தவுடனேயே இந்த சம்பவத்தில் தாயை இழந்த பச்சிலம் குழந்தைகள் தாய்ப்பாலுக்கு என்ன செய்வார்கள் என்றுதான் நான் அதிகம் கவலை கொண்டேன். அதேபோல பெற்றோரை தவறவிட்ட குழந்தைகள் பற்றியும் எனக்கு அதிக கவலை. நானும் 2 குழந்தைகளுக்கு தாய்தான். அதனாலேயே அக்குழந்தைகளின் வேதனையை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. இதையெல்லாம் யோசித்தே தாய்ப்பால் வழங்க தன்னார்வலராக இயங்கலாம் என முடிவு செய்தேன். இது பற்றி என் கணவரிடம் ஆலோசித்த போது அவர் என் முடிவுக்கு முழு ஆதரவும் அளிப்பதாக எனக்கு கூறினார் என பாவனா தெரிவித்துள்ளார். பாவனாவுக்கு 4 வயதில் ஒரு குழந்தையும் 4 மாதங்களேயான ஒரு குழந்தையும் உள்ளனர். இந்நிலையில் சஜின் முகநூலில் பதிவிட்ட உடனேயே அவருக்கு வயநாட்டிலிருந்து அழைப்பு வந்துள்ளது. இதனால் நேற்று முன்தினம் இரவே கணவனும் மனைவியும் புறப்பட்டு சென்றுள்ளனர். நேற்று முழுவதும் பாவனா தாய்ப்பால் தானம் அளித்திருக்கிறார். தொடர்ந்து எத்தனை நாட்கள் தேவைப்படுகிறதோ அத்தனை நாட்கள் அங்கேயே தங்கியிருக்க இருவரும் முடிவெடுத்து உள்ளனராம். தற்போது இருவரும் வயநாட்டில் உள்ள மேப்படி முகாமில் உள்ளனர். தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவத்தை தாய்மார்களுக்கு உணர்த்தும் வண்ணம் உலக தாய்ப்பால் வாரம் August 1-7 வரை ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. உலக சுகாதார நிறுவனம் உலகெங்கிலும் இது குறித்து விழிப்புணர்வை மிக தீவிரமாக பல வழிகளில் முன்னெடுத்து வருகிறது. இந்த வேளையில் கேரளாவில் ஒரு இளம் தாய் தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை தன்னுடைய செயலின் வழியாக உலகுக்கு உணர்த்தியிருக்கிறார். தாய்ப்பால் தானம் குறித்த விழிப்புணர்வையும் எந்தவித விளம்பரமும் இல்லாமல் உலகுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார். பசித்து அழும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டி அரவணைத்த பாவனா அவரின் 2 குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, இந்த உலகுக்கே தாய்தான் என்றால் அது மிகையல்ல. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.